நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் தந்தவர்களுக்கு இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர பணி வழங்குவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் என்எல்சி சொன்னபடி செய்யவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக குப்புச்சாமி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில விவரங்களை பெற்றார். 1990 முதல் 2012 வரை நிலம் கொடுத்ததற்காக 862 பேருக்கு என்எல்சியில் வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதில் 28 பேர் வடமாநிலத்தவர்கள். நிலம் கொடுத்து வேலை பெற்றவர்களின் பட்டியலில் வடமாநிலத்தவர்கள் பெயர்கள் எப்படி இடம்பெற்றது என்று சர்ச்சை எழுந்தது. எதிர்ப்பும் கிளம்பியது. இதுபற்றி என்எல்சி நிர்வாகம் விளக்கம் அளித்தது. என்எல்சி இந்திய அளவிலான நிறுவனம். ராஜஸ்தானில் உள்ள என்எல்சிக்கு நிலம் வழங்கிய 28 பேருக்குதான் இங்கு வேலை கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது.